கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனவா கிறிஸ்தவ சபைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நேற்று இல்லைங்க, பல ஆண்டுகளாகவே இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படியாவது ஜனங்களிடத்திலிருந்து கசக்கி பிழிந்தாவது பணத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு 1 ரூபாயில போன் பேசலாம் இந்தியா முழுவதிலும். ரொம்ப சீப்பாக இந்திய அரசாங்கமே அதற்கான உதவிகளை செய்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்ல, அதற்கான கட்டணமும் ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு பின்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிற தனியார் கம்பெனிகளும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ள வந்தன. வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப குறைந்த விலையிலே இவர்கள் எல்லாவற்றையும் சேவைகளை தருவதாக சொல்லி பல நிறுவனங்கள் ஜனங்களிடத்திலே அவர்கள் வாடிக்கையாளர்களாக ஆக பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமைப்பு என்ன ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் எதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க ரொம்ப கம்மியாக இருக்குது சேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ரீச் ஆனதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு, தங்களுடைய சேவை தொகையை ரொம்ப ரொம்ப உயர்த்திட்டாங்க. அப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் தேடி பார்த்த பொழுது அவைகள் முற்றிலும் காணாமலே போயிடுச்சு. அப்ப வேற வழியே இல்லை, ஜனங்கள் வேற என்ன பண்ணி ஆகணும், இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களை தான் நம்பியே ஆகணும். அது போலத்தான் இப்ப அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சிறு குறு வியாபாரிகளை ஒழிச்சிட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் டிஸ்கவுண்ட், எப்ப பார்த்தாலும் தள்ளுபடி. இதனால பக்கத்துல உள்ள கடைகளுக்கு போக வர இருக்கிற அந்த மக்களுடைய விஷயம் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா போதும், அது வீட்லயே வந்து விழுகும். சோ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளோட கைகளில தான் இருக்குது. இவர்கள் இன்னும் கண்ணுக்கு கவர்ச்சியான பல விளம்பரங்களின் மூலமாக பல சலுகைகளை இப்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளில் என்ன ஆகும், இந்த சின்ன வியாபாரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவார்கள். ஏன்னு சொன்னா, அவர்களுக்கு யாரும் வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அக்கம் பக்கத்துல இருந்தாலுமே போய் வாங்கி அவர்களை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு ஆட்கள் அவர்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இவர்கள் இந்த கடைகளில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் கண்டிப்பா மூடிட்டு அவர்கள் வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இப்ப எல்லா கடைகளுமே இப்படி எல்லாம் நசிஞ்சு போனதற்கு பிற்பாடாக இந்த கார்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வைத்ததுதான் விலை, அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், வேற என்ன காரியமாக இருக்கட்டும், இவங்க இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் சொன்னா, எல்லா சிறு ஆட்களையும் இவர்கள் நசுக்கி அவர்களை கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கிட்டாங்க. சோ ஒரு காலத்திலே ஒருத்தரும் ப்ரொவைட் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கும் பொழுது, இப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் சொல்கிற விலைக்கு நீங்கள் வாங்கணும், சோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அப்போ ஆரம்பத்துல சேவை அதிகமாக தருவதை போல ஒரு போலியான ஒரு விஷயத்தை காண்பித்து தொடங்கப்பட்டவர்கள் ஜனங்கள் இவர்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாறின பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களை நசுக்கி ஒடுக்கி மிதிக்கிற முதலாளித்துவ மனப்பான்மை உள்ளவர்களாக மாறி போயிடுவாங்க. திருச்சபைகளுடைய நிலையை பாருங்க, ஆரம்பத்துல சேவை செய்வதற்காகத்தான் இவர்கள் அனுப்பப்பட்டாங்க. சேவை செய்யும்படியாக தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்ததாகத்தான் அவர்களும் காண்பித்துக் கொண்டார்கள். ஆனா இவர்களை நம்பி ஜனங்கள் அவர்களோட போய் சேர்ந்து இவர்களை ஒரு பெரிய பதவிகளை தூக்கி உட்கார வைத்து இவர்களை ஒரு பெரிய நிறுவனமாக ஆன பிற்பாடு, எல்லா இடத்துலயும் இப்ப இவர்களுக்கு கிளைகள் வந்தாயிற்று, இவர்கள் சுகபோகமாக இருக்கிறார்கள், இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு, இவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி மருத்துவமனைகள், தனி கல்வி கூடங்கள், தனியாக பல கடைகள், இன்னும் பல விதமான விஷயங்களை இவர்கள் சேர்த்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொல்கிற விஷயத்தை ஜனங்கள் கேட்கணும். ஜனங்களுக்காக அவர்கள் இல்லை, இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலையிலே ஜனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் நிறுவனத்தை போல பல திருச்சபைகள் மாறி பல காலமாக ஆயிடுச்சு. சரி, இப்படி இவர்கள் என்னென்ன மாதிரியான காரியத்தை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல நீங்க பார்க்கலாம், எதுக்கெடுத்தாலும் என்ன பண்றாங்க, பணம் கேட்கறாங்க, சந்தா கேட்கறாங்க. சந்தா இல்லைன்னா காரியம் ஒண்ணுமே அங்க நடக்காது. சந்தா நீங்க கட்டி அதுல உறுப்பினர்கள் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு படிப்பதற்கு சீட்டு கிடைக்காது,
நீங்க உறுப்பினர்கள் இல்ல அப்படினு சொன்னா டயசிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்காது, நீங்க உறுப்பினர்கள் இல்லை அப்படினு சொன்னா புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. சோ இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது அப்படினு சொன்னா என்ன, நீங்கள் அதுல ஒரு பார்ட்னராக எப்போதும் அதற்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்திலே எப்படி நீங்கள் பணம் செலுத்தி கொண்டே இருப்பீர்களோ அப்படி இதற்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு நிலையை அங்கே கொண்டு வந்து விட்டார்கள். நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி என்னங்க தெரியும், எப்படியாவது இந்த விஷயங்கள் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாங்க பணத்தை கலெக்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி கொண்டு இருந்தாதான் இது மாதிரியான விஷயங்கள் ரன் ஆகும். நிர்வாகம் செய்கிறதற்கு இந்த பணபலம் அப்படிங்கிறது தேவை. சோ இத டைரக்டா ஜனங்கள் இடத்துல இருந்து எப்படி வாங்குறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வேறு வேறு ரூபங்களிலே நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு கண்டிப்பாக நிர்வாகத்தை பற்றி அதிக புத்தி கிடையாது, ஆனா தேவனை குறித்து ஓரளவிற்கு தெரியும். நம்முடைய தேவன் எந்த இடத்திலே ஜனங்களை வழிநடத்தினாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் செய்ய சொல்லுவார் அப்படின்னு சொன்னா அதற்கு அவர் தான் ப்ரொவைட் பண்ணுவாரே ஒழிய ஒரு நாளும் அவர் ஜனங்களை கசக்கி பிழிகிறதற்கு அவர் ஒத்துக்கொள்கிற தேவனே கிடையாது. எல்லா இடத்திலையும் அவர் போஷிக்கிறவராகவும் அவர் மெய்ப்பராகவும் அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவராகவுமே தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய அவர் ஒரு எந்த காலத்திலயும் ஒரு பிச்சைக்காரரை போல ஒண்ணுமே இல்லாதவரை போல எல்லாமே ஜனங்கள் செய்யணும் எல்லாமே ஜனங்கள் செய்யணும் நான் சும்மா உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் கிடையாது. ஆசரிப்பு கூடாரம் கட்டணும், ஆனா கட்டுவதற்கான எல்லா பணமும் ஜனங்கள் இடத்திலே கைகளிலே ஏற்கனவே இருந்தது. வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் மற்ற விஷயங்களும் அங்க எகிப்து ஜனங்களை தேவன் கொள்ளையிடும்படி வைத்தார். அங்க அவர்கள் வந்து எடுத்துட்டு வந்த அத்தனையும் ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு பயன்பட்டது. அது மட்டும் இல்ல, இடுக்கமான காலத்திலே சாலமோன் கட்டிய தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. சாலமோன் ஆக்சுவலா தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாகவே அவருக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அவருடைய அப்பாவான தாவீது சகோதரித்து வச்சுட்டாரு, சேகரிச்சிட்டாரு. சாலமோனுக்கு கட்ட வேண்டிய பொறுப்பு மட்டும்தான், அப்ப எல்லாத்தையும் தேவன் கையில கொடுத்து வச்சிருந்தாரு. அதே மாதிரி சாலமோன் கட்டின தேவாலயம் இடிபட்டு போயிடுச்சு, பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தவர்கள் அதை கட்டக்கூடிய நிர்வாக திறமை அவர்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லானா தேவன் புறஜாதி ராஜாக்களுடைய இருதயத்தை எழுப்பி இவர்களுக்கு என்னென்ன தேவையோ உதவிகள் தேவையோ கோரேசுடைய இருதயத்தை எழுப்புகிறார். தரியு ராஜாவின் இடத்துல அவருக்கு உதவிகள் வந்து கிடைக்கப்படுகிறது. சோ இப்படி ராஜாக்களை வேறு தெய்வத்தை வணங்குகிற ராஜாக்களின் இருதயத்தையும் அவர் மாற்றி இவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும்படி செய்து அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அப்ப தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதற்கான ப்ரொவிஷன் 100% அவர் தருவார். அதனால நிர்வாகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அதற்காக நான் பிளான் பண்ணி நான் அதற்காகத்தான் என்ன பண்ணுகிறேன், அர்ப்பண் பண்டிகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன். இந்த நிர்வாக காரியத்திற்காக நான் பணம் கலெக்ட் பண்ணுவதற்காக கேரல் ரவுண்ட்ஸ் ஒன்று போய் அதை விசுவாசிகளுக்கு ஏசு பிறந்துட்டாரு ஏசு பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த லெந்து நாட்களிலே மற்ற ஈஸ்டர் மற்ற நாட்களில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா உண்டியெல்லாம் கொடுப்பாங்க, அதுல கலெக்ஷன் ஆகிற எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணுகிறோம், இந்த நிர்வாக காரியங்களுக்காக யூஸ் பண்ணுகிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருச்சபையிலும் நூதனமான பல திட்டங்களை இவர்கள் வகுத்து வைத்திருப்பார்கள். 2 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு தடவை இப்படி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வைத்து 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 இவர்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கணும், ஃபண்ட் ஒரு பக்கம் கலெக்ட் ஆயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, தசமபாகம் 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 இதை பற்றி சொல்லி 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 தசமபாகம் கொடுக்கலன்னா உன் வாழ்க்கை நாசமா போயிடும், தசமபாகம் கொடுக்கலன்னு சொன்னா நீ வந்து சுபிட்சமாக இருக்க முடியாது. தசமபாகம் கொடுக்கலங்கிறதுனாலதான் உன் வாழ்க்கையிலே வறுமையா இருக்குது, செழிப்பே இல்லை. சோ இப்படியெல்லாம் சொல்லி அவர்களிடத்துல இருந்து ஒரு பக்கம் பணம் கலெக்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு திருச்சபையும் தனியா கல்லறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி வைத்துக் கொண்டு அதுல ஜனங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தா கொடுத்தா மட்டும்தான் அவர்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நிர்வாக காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியும். சோ இப்படி நிறைய திட்டங்களை இவர்கள் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த திட்டம் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்படுகிற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரி, இப்படி பல திட்டங்களை இவர்கள் தீட்டி ஜனங்களை கசக்கி பிழிந்து இவர்களிடத்துல இருந்து எப்போது பார்த்தாலும் பணம் பல கலெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா, இதற்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது விசுவாசிகளான நீங்க தான்.
அதற்கு பதிலாக அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷ பணியை மட்டும்தான் தேவன் முக்கியப்படுத்துகிறார். அப்ப நீங்க வீட்டுல கூடலாம், நீங்க தெருவுல கூடலாம், நீங்க எந்த இடத்துல வேண்டுமானாலும் கூடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக, ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றும்படியாக நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சபையை கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அதற்காக ஏகப்பட்ட ஃபண்டை வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த சபையை நிர்வகிக்கணும், அதற்கு நிர்வாக ரீதியாக நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நூதனமான திட்டத்தை போட்டு ஜனத்தை நெருக்குகிறதற்கு தேவன் ஒருபோதும் வேதாகமத்திலே அனுமதிக்கவில்லை. தேவன் சொன்னது எல்லாமே இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிதான். அதாவது ஊழியக்காரர்கள் என்ற பெயரிலே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு விலை வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள் இல்லை, தேவன் அவர்களோட இல்லை. அவர்கள் மேலே இருக்கிற ஆவி என்ன மாதிரியான ஆவி அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, கையாட்டினா இப்படி 10 பேர் விழுகிறாங்க, காலாட்டினா அப்படி 10 பேர் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கள் பேரிலே பிரமிப்பாய் போய் பார்க்கறதுனாலதான் உங்களிடத்துல இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கிறார்கள். இன்னும் பல பழக்க வழக்கங்களை ஏற்கனவே பின்பற்றின மதத்தை ஒட்டியே இன்னும் பின்பற்றிட்டே இருக்கீங்க. அங்க இறந்து போயிட்டா 14வது நாள்ல காரியம் பண்ணணும், இங்க அதே மாதிரி என்ன பண்றீங்க, ஸ்தோத்தரிப்பு கூட்டம், ஆறுதல் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பல்சரியா, இப்படி வச்சே ஆகணுமா, இப்படி செஞ்சாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதா, இல்ல இருக்கிறவர்களுக்கு ஆறுதல்னா அந்த ஒரு நாள் நீங்க வந்து சொல்றீங்க, அல்லது அடுத்து எத்தனை நாள் உங்களுக்கு முடியுமோ நீங்க வேணுங்கிறவர்கள் வந்து சொல்லிட்டு போங்க. இதற்காக ஒரு அதாவது அந்த பழைய முறையினை புதிதாக ஒரு பெயர் வைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையை எப்படி வாழ்றோம்னு கிடையாது, செத்ததுக்கு பிறகு எப்படி வந்து அடக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கறதுலதான் ப்ராப்ளம். பைபிள்ல எந்த இடத்துலயாவது இந்த கல்லறையில கொண்டு போய் வச்சாதான் நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறாரா? இந்த காலத்துல நிறைய பேர் ஏன் ஒரு குறிப்பிட்ட சர்ச்ல அவைகள் ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்காம இருந்தா கூட, பாஸ்டரே ரட்சிக்கப்படாம இருந்தா கூட, அதுல ஏன் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, செத்ததற்கு பின்பாக அந்த கல்லறை தோட்டத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான். பைபிள்ல எந்த இடத்துலயுமே உங்களை கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வச்சு உங்களுக்கு அந்த மேல வந்து ஒரு சிலுவையை வந்து நட்டு வச்சு அப்படி இருந்தாதான் நீங்க வந்து பரலோகம் போவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இருக்கு, அவர் உயிர் தெளிந்ததுனால அது இன்னைக்கும் திறந்திருக்கு. மற்ற அப்போஸ்தலர்களுடைய கல்லறை எங்க இருக்கு, எந்த கல்லறையில சிலுவையை நாட்டி வச்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, பல சிறந்த ஊழியக்காரர்கள் பல விதத்திலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ரத்த சாட்சியா மறைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பல பேருக்கு கல்லறை கிடையாது,
பல பேரை எரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அடக்கம் பண்ணப்படவில்லை. இப்போ ஒன்றை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம் அப்படிங்கிறது 10 பைசா பிரயோஜனம் இல்லாதது. இந்த சரீரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்னாரு, இருக்கிற நீ மண்ணுக்கே திரும்புவாய், அவ்வளவுதான். மண்ணில இருந்து எடுத்து செஞ்சாரு, கடைசியாக அது மண்ணுக்கு திரும்ப போகுது. நீங்க செத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சரீரத்திற்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதை கொண்டு போய் அலங்காரம் பண்ணி நீங்க ஒரு பெட்டியில வச்சு அதுக்கு வந்து சிலுவையெல்லாம் நட்டு வச்சு அப்புறம் வருஷம் வருஷம் அதுல கொண்டு போய் பூ வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் அதை கொண்டு போய் பால் ஊத்தி அதுல என்னென்னமோ அலங்காரம் பண்ணிட்டு நாங்க நினைவு நாள் கொண்டாடுறோம், இது எல்லாமே வேஸ்ட். இந்த கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வச்சாதான் நீங்க பரலோகம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. வில்லியம் டிண்டேல் இவர்தான் முதல் முதலாக வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். இவர் எரிச்சு கொல்லப்பட்டார், அதாவது இவரை அடக்கம் பண்ணல. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கைகள்ல வேதாகமம் கிடையாது. அப்ப அவர் பக்தர் இல்லையா? அவருக்கு சொர்க்கத்திலே தேவன் இடம் கொடுக்க மாட்டாரா? அதனால முதலாவதாக சும்மா இந்த கல்லறையில கொண்டு போய் வைக்கணும், அதுவும் சர்ச்சோட கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வைக்கணும், சிலுவையை நாட்டி வைக்கணும், வசனம் எழுதி வைக்கணும், இதெல்லாம் வந்து உங்களை எப்போதும் தேவராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்காது. ஒருவேளை பாஸ்ட் வந்து தேவராஜ்யத்திலே அடியானை சேர்த்து கொள்ளும் சொல்லிட்டு பிரேயர் பண்ணா கூட, நீங்க ஏற்கனவே ஒழுங்காக ரட்சிப்பை பெற்றிருந்து அபிஷேகப்பட்டிருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்க போய் சேர முடியும். அதைத்தான் தேவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி செய்யாம சும்மா நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க, நீங்க உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. அதனால இந்த கல்லறை தோட்டத்துல போகணும், அங்க கொண்டு போய் என்னுடைய உடம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அதற்காக வந்து இவர்கள் வந்து ஒரு கார்பரேட் போல இது பண்றாங்க, சந்தா கலெக்ட் பண்றாங்க. ஆமா, அவர்கள் எப்போதோ கார்பரேட் ஆயிட்டாங்க. அவர்கள் வந்து தேவன் சொன்ன சுவிசேஷத்தை சரியாக பிரசங்கித்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய முழு முயற்சியும் மக்களுக்கு சேவை செய்வதிலும் மக்களிடத்திலே தேவனை வேதத்திலே எப்படி இருக்கிறதோ அப்படி கொண்டு போய் சேர்ப்பதிலும் தான் இருக்கும். அதை விட்டுட்டு இங்க கல்லட்டடம் கட்டுறதுலயும் அதை மெயின்டைன் பண்றதுலயும் அதற்கு நான் எப்படி வந்து ஒரு அமௌண்ட்டை நான் பாதுகாத்து நான் வருஷம் வருஷம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம் அதற்காக நடத்தி கொண்டிருப்பதிலையுமே அவர்களுடைய கவனம் இருக்காது. அதற்கு பதிலாக தேவன் சொல்லி சென்ற அந்த ஆத்ம ஆதாயத்துல மட்டும்தான் அவர்கள் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சோ இதுல இருந்து முக்கியமாக விசுவாசிகளான நீங்கள் தேவையில்லாமல் இப்படிப்பட்ட பணத்தை பறிக்கக்கூடிய அவைகளிலே நீங்கள் அங்கத்தினராக இருந்தீர்கள் என்றால் அதுல உள்ளவங்களிடத்திலே கேள்வி கேளுங்கள், சரிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். முடியல அப்படின்னு சொன்னா அதை விட்டு வெளியாங்க. நீங்க கல்லறை தோட்டத்திலே புதைக்கப்படுவதை காட்டிலும் சாதாரணமாக ஒரு கார்பரேஷன் இடுகாட்டிலே எரியூட்டப்பட்டால் கூட நீங்க தேவனுடையவர்கள் அப்படின்னு சொன்னா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அப்படி இல்லை, ஏற்கனவே ஒண்ணுமே கிடையாது, ரட்சிப்பும் இல்ல அபிஷேகமும் கிடையாது, ஆனா கல்லறை தோட்டத்துல போய் அழகாய் பளிங்கினாலே உங்களுக்கு ஒரு கல்லறை செய்து வைத்திருக்கிறார்கள், நீங்க வந்து மெம்பரா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக நீங்கள் ஒருபோதும் தேவனை சென்று அடைய போவது இல்லை. அதனால இது ஹை டைம், முழித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.